ஆங்கில மாதத்தின் எட்டாவது இடத்தில் இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நம் நாட்டைப் பொறுத்தவரை மிகவும் முக்கியமான நாளாகும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தான் நாம் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றோம் இதனால் வரலாற்றில் ஆகஸ்ட் மாதம் என்றுமே மறக்க முடியாத ஒன்றாகும் இதை தவிர ஆகஸ்ட் மாதத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு அதாவது ஏராளமான அரசு விடுமுறைகள் இந்த மாதத்தில்தான் வரும் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான விடுமுறை பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது அதன்படி பதிமூணு நாட்கள் வங்கிகள் மூடப்பட உள்ளது அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் பதிமூணு நாட்கள் விடுமுறை எந்தெந்த நாட்கள் என்பது குறித்த விவரத்தையும் வெளியிட்டுள்ளது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி கேர் பூஜை அகர்தலாவில் வங்கிகளுக்கு விடுமுறை ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆகஸ்ட் எட்டாம் தேதி டென்டாங்லே ரம்பாத் சிக்கிம் மாநிலம் வங்கிகளுக்கு விடுமுறை ஆகஸ்ட் பத்தாம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறை ஆகஸ்ட் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி தேசபக்தர் தினம் இம்பாலில் வங்கிகளுக்கு விடுமுறை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினம் விடுமுறையாகும் அதேபோல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பத்தொன்போதாம் தேதி ரக்ஷா பந்தன் திரிபுரா குஜராத் ஒடிசா உத்தரகாண்ட் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மற்றும் இமாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வங்கிகளுக்கு விடுமுறை ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி கொச்சியில் வங்கிகளுக்கு விடுமுறை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி நான்காவது சனிக்கிழமை விடுமுறை ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட இந்த தினத்தில் குஜராத் ஒடிசா சண்டிகர் தமிழ்நாடு உத்தரகாண்ட் சிக்கிம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ராஜஸ்தான் ஜம்மு உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் பீகார் சந்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மேகாலயா இமாலய பிரதேசம் மற்றும் ஸ்ரீநகரில் வங்கிகளுக்கு விடுமுறையாகும் இதனால் பொதுமக்கள் விடுமுறை தினத்தை கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப திட்டமிட்டு கொள்ள என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது